பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து நியூ பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஏஎன் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சேம் மெத்தடு தான், நிறையா நம்பர் ஐடி வச்சுருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபண்டு வந்து எல்லா ஃபண்டையும் ஒரே யூஏஎனில் கொண்டாந்துட முடியும். ஸோ இந்த எதுக்கு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும் வச்சுங்க, ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க, அதுக்கு இண்டியன் டைம் போட்டாச்சு, இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் ஐடி மட்டும் தான் காமிக்கும், வேறு நம்பர் ஐடி எதுவுமே காமிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டையும் புதுசாக சேர்ந்த கம்பெனிக்கு வந்து ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லா அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து ஃபார்ம் 19 யூஸ் பண்ணி எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டு வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் யூஏஎன் ஆக்டிவிட்டின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் அதில் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் பாஸ்வேர்டு அந்த கேப்சர் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கங்க. ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் கிளிக் பண்ணிக்கங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கம்பெனியில் வேலை செஞ்சாலும் இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் நம்பர் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் ஐடி வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணிக்கங்க, காப்பி பண்ணாலும் அங்கே பேஸ்ட் பண்ண முடியாது, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கங்க. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எண்டிங் டைம் கண்டிப்பாக போட்டுருக்கோம், டேட் ஆஃப் எண்டிங் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும், அப்போ தான் நீ வந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட எண்டிங் டைம் போட்டிருக்கானா செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பர் ஐடியை வந்து நோட் பேப்பரில் வந்து எழுதி வச்சுங்க. ஸோ இப்போ வந்து ஹோமுக்கு வாங்க. ஹோமுக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதர் சர்வீஸ்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஒன் நம்பர் ஒன் இபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, அதாவது அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் என்ன நம்பர் ஐடி வச்சுருக்கீங்க, யூஏஎன் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் கீழே வந்து எல்லாம் செக் கரெக்டாக இருக்குதுங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் அதாவது உங்களோட யூஏஎன் அல்லது நம்பர் ஐடி வந்து தெரியல அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இல்லை ஸ்டேட்டு நம்பர் ஐடி அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்களே ஃபைன் பண்ணிக்கலாம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் யூஏஎன் அக்கௌண்ட் நம்பர் நம்பர் ஐடியெல்லாம் ஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நம்பர் ஐடி தெரியும்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ எம்ப்ளாயர்னு இருக்கும். ஸோ ப்ரிவியூ எம்ப்ளாயர் அதாவது பழைய அக்கௌண்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ஆனால் ப்ரிவியூ எம்ப்ளாயர்னு கொடுத்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் ஐடி அல்லது யூஏஎன், ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுக்கலாம், நம்பர் ஐடி அல்லது யூஎன். ஸோ நீங்கள் ரெண்டு யூஎன் அக்கௌண்ட் வச்சுருந்தா அந்த யூஎன் அக்கௌண்ட் கொடுக்கலாம், அல்லது ரெண்டு நம்பர் ஐடி வந்து எந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதோட நம்பர் ஐடி வந்து கொடுங்க. ஸோ உங்களோட நம்பர் ஐடி கூட கெட் டீட்டெயில் இருக்கும், ஸோ அந்த கெட் டீட்டெயிலில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நம்பர் ஐடி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த யூஎன் அல்லது நம்பர் ஐடியில் பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனியில் வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா எண்டிங் டேட்டு, டேட் ஆஃப் எண்டிங், ஸோ இது மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லாமே இருக்குது, இதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்துருக்கும், அதுக்கு பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்கும், ஸோ அந்த டிக் மார்க் இருக்கும், அந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபின்னு இருக்கும், ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபின்னு இருக்கும். ஸோ அந்த ஓடிபி பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் அதாவது ஆதார் கார்டோட இணைச்ச மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரும் ஆதார் கார்டையும் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டோடும் நினச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து இங்கே வந்துருக்கும், அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணினே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ண பிறகு சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் வந்துடும். ஸோ அது கீழே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஸோ எந்த அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ஸ்டேட்டஸ் வந்துடும். ஸோ அதுக்கு பக்கத்தாலே கடைசியாக இருக்கும் ஃபார்ம் 13 இருக்கும், அந்த ஃபார்ம் 13 வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணுறனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்ம் ஆட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட் எந்த பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து எந்த பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அது மாதிரி டீட்டெயிலாக இருக்கும். இந்த டீட்டெயில் அதாவது பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப்ல வந்து டவுன்லோட் ஆகும், இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஸோ பிரிண்ட் அவுட் போட்டு இந்த பிரிண்ட் அவுட் போடுங்க டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும், கீழே அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியாக சிக்னேச்சர் இருக்கும், பிரிண்ட் அவுட் போட்டு அதில் வந்து சிக்னேச்சர் பண்ணி பழைய கம்பெனிகளுக்கு வந்து இந்த லெட்டர் வந்து கொண்டே கொடுங்க. ஸோ அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை வந்து கம்பெனி கொடுக்காமே ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ சில பேர்த்துக்கு வந்து ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கொண்டு போய் எந்த பழைய கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மெத்தேடு பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஏஎன் வச்சுருந்தாலும் சேம் மெத்தேடு தான், நிறையா நம்பர் ஐடி வச்சுருந்தாலும் சேம் மெத்தேட். இதே மெத்தேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட
ஃபண்டை வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் ஐடிகள் வந்து கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்மளால் பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பிஎஃப் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.